என்ற வயசுனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய 80வது ஆண்டு முடிவு முத்துவிழா கொண்டாடப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இதே போன்ற பல கட்சிகள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்காக அயராது பாடுபட்டு வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் விவசாயம், தொழில் வளர்ச்சி, மக்களுடைய வேலை வாய்ப்பு இவைகளெல்லாம் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இதற்காக ஐயா அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தி எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், மாணவர்கள் படித்து வேலைக்கு செல்ல வேண்டும், இவ்வாறு தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை வகுத்து ஐயா கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் நாம் அவருக்காக ஒரு நினைவு விழா கொண்டாட வேண்டும். இப்பொழுது கொண்டாடுவது போலவே இந்த முத்து விழா ஆண்டு அடுத்த ஆண்டும் அவருக்காக பல நாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த மக்களுக்கு படித்த மாணவர்கள் இன்னும் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், படித்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, விவசாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, தொழில் வளர்ச்சி இல்லை, எல்லா வகையிலும் தமிழ்நாடு மிகவும் பிற்படுத்த ஒரு நிலையில் இருக்கிறது. அதனுடைய முன்னேற்றத்துக்காக ஐயா அவர்கள் பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆதரவு அளித்து அவர் நீண்ட நாள் வாழ்ந்து இன்னும் பல நல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஐயா அவர்களுடைய நினைவாக அந்த வகையில்